வியூவர்ஸ், இன்றைக்கி வல்லாரை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடியது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 தக்காளி, 4 மிளகாய், 1 பூண்டு, 15 சின்ன வெங்காயம், சீரகம், கொஞ்சம் புளி. வல்லாரக்கீரையோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இதுதாங்க வல்லாரக்கீரை. ஓகே, வல்லாரக்கீரையோட தேங்காயும் சேர்த்துக்கலாம், 1 முடி சின்ன முடி தேங்காய். ஓகே, எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ கீரையை வந்து போட்டுக்கலாம். கீரை லைட்டாக வதங்கினது சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கணுங்க. தக்காளி முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா அது எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துக்கும், அதனால தான் முன்னாடி கீரையை போட்டுட்டு அப்புறமா தக்காளி போட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு. புளி லைட்டாக அப்படியே சூடேறினோடனே தேங்காய் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிடலாம். தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டிருக்கு. எல்லாமே பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்க வல்லார சட்னியை வந்து சூடு பண்ணிக்கணுங்க. பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால் இந்த தாளிப்போடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடு பண்ணிக்கணும். அப்போ வந்து கெட்டு போகாமல் நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா சூடேறிச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இந்த சட்னி தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்குங்க, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் 3 பேருக்காக இதை அரைச்சிருக்கோம். இந்த அளவு போதுமானது எங்களுக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.